பிரபலங்களோட இழப்பாக இருக்கட்டும், அவங்களோட தற்கொலையாக இருக்கட்டும், அது அவங்களோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் பொதுமக்கள் அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு நபராக பார்க்குறாங்கன்றது தான். அவங்க சோஷியல் மீடியாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், மற்றும் அவங்க போடுற ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்ட்டுக்கு ரெகுலராக ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்போவுமே பிரபலங்கள் அன்றாட மக்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களோட இழப்பு எப்போவுமே அவங்களோட குடும்பத்தினர் அளவுக்கு இங்கே பொதுமக்களிடையும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. அந்த வகையில் நடந்த இன்னொரு பிரபலத்தோட இழப்பு பொதுமக்களிடையும் சரி, திரையுலகினரிடையும் சரி, பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது திரைப்பட பாடலாசிரியரான கபிலன் அவர்களோட மகளான தூரிகை கபிலனோட தற்கொலை சம்பவம் தான். திரைப்பட பாடலாசிரியர் கபிலனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தில் படத்தில் இடம்பெற்ற வெற்றி பாடலான உன் சமையலறையில் பாடல் மூலமாக தமிழ் திரையுலகில் பாடலாசிரியராக அறிமுகமான அவர் தமிழ் சினிமாவில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு. தசாவதாரம் படத்தில் கூட கமல் சார் கூட வர மாதிரியான ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். அவரோட மகளான தூரிகை கபிலன் ஒரு எழுத்தாளராக மட்டுமே இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆங்கில பத்திரிகையில் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2020 பீங் உமன் மேகசைன் அப்படின்ற பெண்களுக்கான ஒரு பத்திரிகையை தொடங்கி அது ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சக்சஸ்ஃபுல் காஸ்டியூம் டிசைனராகவும் அவங்க தன்னை அடையாளப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அசோக் செல்வன், ஜி வி பிரகாஷ்குமார் உள்ளிட்ட பெரிய திரை பிரபலங்களாகட்டும், பாவனி மற்றும் ஃபரீனா உள்ளிட்ட சின்ன திரை பிரபலங்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க தன்னோட காஸ்டியூம்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம் டிசைன் ஒர்க்கில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன இயக்குனர் வசந்தபாலன் தன்னோட அடுத்த படமான அநீதி படத்தில் அவங்கள தான் வந்து காஸ்டியூம் டிசைனராக நியமிச்சிருக்காரு. அந்த படத்துக்கான ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த நிலமையில் தான் சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிற அந்த பெயிங் விமன் மேகசின் அந்த பத்திரிகையோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதோட வேலைகள்லையும் ரொம்ப உற்சாகமாக ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க தூரிகை கபிலன். இந்த நிலமையில தான் திடீர்னு அவங்களோட தற்கொலை சம்பவம் நிகழ்ந்து எல்லாருக்கும் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தன்னோட அந்த பெண்ணிய பத்திரிகையோட தொடக்க விழாவில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, எனக்கு பொண்ணாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பெண்களை மையமாக வச்சு இந்த இணைய பத்திரிகையை நான் தொடங்கியிருக்கேன். அதே நேரத்தில் இது பெண்ணியம் பற்றி மட்டுமே பேசுவதற்காக தொடங்கப்பட்டதில்லை, மாறாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற எதிர்மறை பக்கங்களை பெறுவதற்காகவும் இல்லை, பெண்கள் குறித்தும் அவர்களுடைய நேர்மையான பக்கங்கள் குறித்தும் வெளிப்படுத்தவே இந்த பத்திரிகையை தொடங்கினேன் அப்படின்னு ரொம்பவே போல்டாக பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட் ஆகட்டும், அவங்க பிரபலங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப உற்சாகமாக பதிவிட்டதாகட்டும், தான் சொல்ல வர கருத்தை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் போல்டாக போஸ்ட் பண்ணதாகட்டும், தன்னை ஒரு ஃபெமினிஸ்டாகவும் பெரியாரிஸ்டாகவும் ரொம்பவே போல்டாக அவங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோஷியல் மீடியா வழியா. நிறைய ஆல்பம் பாடல்களுக்கு வரிகள் எழுதிட்டு இருந்த இவங்க தூரிகை.com அப்படின்ற ஒரு வெப்சைட்ல பிரபலங்களையும் பேட்டி எடுத்து பதிவிட்டு இருந்திருக்காங்க. 28 வயதேயான தூரிகை கபிலன் அந்த வயசுக்கே உண்டான உற்சாகத்துடனும் போல்ட்னஸுடனும் தன்னை ரொம்ப அழகா வெளியில பிரசன்ட் பண்ணிக்கிட்டு பல திறமைகளோட ரொம்பவே அழகா மனம் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்களோட வீட்டுல கல்யாண பேச்சுகள் எழுந்ததாகவும், அதனால வீட்டுல அடிக்கடி தொடர்ந்து சண்டைகள் நிறைய நடந்து வந்ததுனால தான் ரொம்ப மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அவங்களை சுத்தி இருந்தவங்க தெரிவிக்கிறாங்க. அவங்களோட மன அழுத்தத்தோட மிகுதியினால தான் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் உள்ள வந்துட்டுருக்கு. எது உண்மை எது பொய் அப்படின்றது போலீஸாரோட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இதில் பெரிய சோகம் என்னென்னா, தற்கொலை அப்படின்றது எதுக்குமே தீர்வு கிடையாது அப்படின்னு கடந்த 2020 டிசம்பர் மாதம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டு அதே தூரிகை கபிலன் தான். வாழ்க்கையோட விளையாட்டை எப்போவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் ரொம்ப கிளியராக தெரியுது. தற்கொலைன்றது எதுக்குமே தீர்வானது இல்லை அப்படின்ட்டு தற்கொலைக்கு அகெயின்ஸ்டாக ஒரு போஸ்ட் போட்டு மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண அதே தூரிகை கபிலன் தான் தற்போது தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தற்கொலை அப்படின்றது எப்போவுமே ஒரு தற்காலிக பிரச்சனைக்கு எடுக்கப்படுற நிரந்தரமான முடிவு அப்படின்றத எப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போதான் அந்த தற்கொலை எண்ணங்கள் நிறைய குறையும். தற்கொலைகளை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாலும், தற்கொலை அப்படின்றது ஒரு தனி மனுஷ சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால மனசளவில் ஒவ்வொருத்தரும் அவங்களவுங்களே மாற்றிக்கிட்டா, அவங்களவுங்களே மோட்டிவேட் பண்ணி வெளில வந்துக்கிட்டாலே தவிர இந்த தற்கொலை அப்படின்ற விஷயத்துக்கு எப்போவுமே முடிவே இருக்காது. சமீபமாக நிறைய இழப்புகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிற திரையுலகத்துக்கு மல்டி ஆர்டிஸ்டான தூரிகை கபிலன் அவர்களோட தற்கொலை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். நமக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய இழப்பு தான். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை இழந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பெண்மணியை இழந்திருக்கும். இந்த நேரத்தில் பாடலாசிரியர் திரு கபிலன் அவர்களுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.